அன்பு தமிழ் உறவுகளே, இப்போ பார்க்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா கேத்தநாயக்கம்பட்டி கிராமத்தில் நம்ம இருக்கோம். மிகவும் வறுமையான சூழ்நிலையில் ஒரு குடும்பம் இருக்குது. தன்னுடைய தாய் லட்சுமி அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருடைய மகன் பழனிவேல். எல்லாரும் எல்லா வேலைக்கும் போவாங்க, பழனிவேலால் சரியாக வர பார்வை தெரியாதனால இப்போ அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்பு உறவுகளே, இதை பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் ஏதோ இரும்பு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு, கிடையாது. இது பூரா மது பாட்டில்கள். அதனால் என்ன பாட்டில்னால் காலியான பாட்டில். இது பாருங்க, இந்த குடிச்சிட்டு போடுற இந்த பிளாஸ்டிக் கப்பு, இந்த காலியான மது பாட்டில். ஏன்னா மது வந்து குடித்தவனை வந்து அந்த குடும்பத்தை கெடுக்கும். குடித்தா குடியாரன் குடும்பத்தை கெடுத்துரும், அழிச்சிரும். ஆனால் அந்த மதுவை குடிச்சிட்டு கீழே போடுறேன் பார்த்தீங்களா, அந்த காலியான பாட்டில் அது இங்கே ஒரு குடும்பத்தையே வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படித்தான் பழனிவேல் இருக்கார். கிட்டத்தட்ட காலையில் வீட்டை விட்டு கிளம்புற பழனிவேல் 12 மணி வரைக்கும் காடு கரையில் ரோட்டு ஓரத்தில் மது பிரியர்கள் குடிச்சிட்டு போடுற அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. பழனிவேலுக்கு 2 பெண் குழந்தை, அது மட்டும் இல்லாமல் அம்மா. ஆனால் கஷ்டமான சூழ்நிலையில் இந்த குடும்பம் இருக்குது. இதை நான் கேட்டேன், இந்த இருக்க மூட்டை நல்லா பாருங்கள், கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு இவர் பாட்டில் பிறக்கினா அதில் வரக்கூடிய வருமானம் சுமார் 1000 ரூபா. 1000 ரூபா வருமானத்துக்காக சாயந்தரமும் காலையிலையும் பசி பட்டினியோடு பாட்டில் பிறக்கிட்டுருக்கார். ஒரு பாட்டிலோடைய விலை 40 பைசா. இந்த பிளாஸ்டிக் கப்பு நம்ம குடிச்சு போடுறோம்ல, அந்த கப்பு வந்து 1 கிலோ வந்து எவ்வளவு? 10 ரூபா 1 கிலோ. அப்போ எத்தனை 1000 கணக்கில் கப்பு பிறக்கணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த குடும்பம் இருக்குது அன்புறவர்களே. ஏன்னா 2 பொம்பளை பிள்ளைய, ஆமாம், அதுக்கப்புறம் அம்மா வயதானவங்க. இதுதான் பழனி உள்ள வீடு, சாதாரண ஒரு ஓட்டு வீடு தான். உள்ளே போய் பார்த்தா பூரா கரைஞ்சி கிடக்கு. அவரால் ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுது இந்த குடும்பம். அன்புறவர்களே, இதுதான் பாருங்கள், இந்த மது பாட்டில் நம்ம எவ்வளோ தான் குடிச்சிட்டு கிளை போட்டாலும் அது ஒரு குடும்பத்தை பசி அமர்த்திக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி சூழ்நிலை, இவர் வேறு ஏதாவது கூலி வேலைக்கு போகலாம், காரணம் அவருக்கு சரிவர பார்வை தெரியாது. அதனால் ரோடு கரையெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, வருத்தமாக இருக்குது இந்த குடும்பத்தை பார்க்கும்போது. கண்டிப்பாக அன்புறவர்களே, உங்களால் இயன்ற உதவியை பண்ணுங்கள். 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, நல்லா படிக்கிற பிள்ளைய, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உதவி செய்வீங்க. இதை அறிஞ்சவொடனே நான் உடனே இங்கே ஓடியாந்தேன். இது எந்த இடம்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சூர் தலைவர் கேத்தநாயக்கம்பட்டி கிராமத்தில் இருக்கோம், பழனிவேல். ஆமாம், உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? 44 வயசாச்சு. பாட்டில் பிறக்கி ரோடு ரோடாக கொண்டு வந்து சேமித்து தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய பெற்ற தாயும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. உங்களால் இயன்ற உதவியை இந்த குடும்பத்துக்கு செய்யுங்க, வறுமையாக இருக்குது. அந்த போதுமான என்ன சொல்கிறது பார்த்தீங்களா, 1 மாதத்துக்கு காடு கரை எங்கேயும் இவர் அலைஞ்சு திரிஞ்சு பாட்டில் பிறக்கினாத்தேன் அந்த அரிசி வாங்க கூட அந்த காசு கிடைக்கும் போல. ரொம்ப மன உளைச்சலோடு மன வாங்க முடியாது இருக்கட்டும். அன்பு உறவுகளே, உங்களை அனைவருடைய சார்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த பழனிவேலுக்கு பண்ணுங்கள். இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச உதவியை இந்த 10 கிலோ அரிசியும் ரூபாய் 2000 பணத்தையும் பழனிவேல் குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குறோம். அன்பு உறவுகளே, அதிகமாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் இயன்ற உதவியை பழனிவேல் பழனிவேல் குடும்பத்துக்கும் உதவி செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளே.